புனிதர் புனித வென்செஸ்லாஸ். இவர் 907 ஆண்டில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் விராதிஸ்லாஸ், பொஹோமியா நாட்டின் அரசர் ஆவார். வென்செஸ்லாஸ் கிறிஸ்தவர். தாய் த்ரோஹோமிரா என்பவள் அவிவிசுவாசி, மிக கெட்டவள். புனிதவதியான இவர் பாட்டியின் பெயர் முத்து பேர பெற்ற லுத்மில்லா. அவளே இவருக்கு கல்வி பயிற்சி அளித்தாள். கல்லூரி கல்வி பயிற்சிக்காக இவர் தூரமான ஒரு ஊருக்கு சென்றார். இவர் சிறுவராய் இருக்கும் போதே தந்தை இறந்தார். தாய் ஆட்சியை கைப்பற்றி கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி வந்தால் தம் பாட்டியின் ஆலோசனைக்கு இணங்க இவர் ஆட்சியை கைப்பற்றினார். இவருடைய தம்பியின் பெயர் பொலஸ்லாஸ். இருவருக்கும் இடையே மனஸ்தாபம் ஏற்படாதபடி ஆட்சி இருவருக்கும் பங்கு போட்டு கொடுக்கப்பட்டது. தம்பியோ தாயை பின்பற்றி கிறிஸ்தவர்களை வெறுத்து வந்தான். வென்செஸ்லாஸ் புனித வாழ்வு நடத்தி வந்தார். திவ்ய நற்கருணை மீது மிகுந்த பக்தி கொண்டார். குருக்களுக்கு மிகுந்த வணக்கம் காண்பிப்பார். திருப்பலிக்கான அப்பத்தையும் ரசத்தையும் இவரே தயாரிப்பார். இவரது ஆட்சியில் சில பிரபுக்கள் மக்களை துன்புறுத்தி வந்தார்கள். அவர்களை இவர் கண்டித்தார். அவர்களோ இவருடைய தாயுடன் சேர்ந்து கொண்டு இவரை கொல்ல தீர்மானித்தார்கள். நடுசாமத்தில் இவர் கோவிலில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். இவருடைய தம்பியே 938 ஆண்டில் இவரை கொன்றான். குருக்களை இவர் பிரபுக்கள் என்று அழைப்பார். குருவானவர் ஏழை பெற்றோரிடம் பிறந்தாலும் அல்லது உயிர்குள்ள பெற்றோரிடம் பிறந்தாலும் அவர் கடவுளது பிரபு குலத்தை சேர்ந்தவர். உன்னத குருவான இயேசு கிறிஸ்துவின் குருத்துவத்தில் பங்கு பெறுகிறவர் என இவர் அடிக்கடி கூறுவார். இவரை போல் திவ்ய நற்கரணி மீது நமக்கு மிகுந்த பக்தி இருக்க வேண்டும். திருப்பேழையில் இருக்கும் இயேசுவை அடிக்கடி சந்தித்து நமக்கும் பிறருக்கும் நன்மை ஏராளமாக செய்யலாம்.